ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட அடுத்த இன்ட்ரா ஸ்குவாட் மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ அவங்களுடைய இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் வந்துட்டு டீம் பும்ரா வர்சஸ் நம்மளுடைய டீம் ஹர்திக் அப்படின்னு நடந்திருக்கு. டீம் பும்ராவில் பும்ரா, ரோஹித், டிவில் பிபி, சிஷாந்த் கிஷன், சுரேஷ் கோபால், ஹர்திக் பாண்டியோட டீமில் திலக்வர்மா, நபி, குவாட்ஸே, ஆகாஷ் மதுவால் அண்ட் விஷ்ணு வினோத் இருந்திருக்காங்க. ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாலிக் சர்மா ஒரு காமன் பிளேயராக அந்த இடத்துல ஆடிருக்கிறாரு. சிவாலிக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே வேறு லெவலில் வந்து அசதி இருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஸோ மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய இன்ஸ்டாவில் வந்து ஷேர் லெவலில் ஷேர் பண்ணி ட்விட்டர்லையும் போட்டிருந்தாங்க. ஸோ வெறித்தனமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீகல் வதீராவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீம் பும்ராவில் இருந்திருக்கிறாரு. ஜஸ்ட் வந்து கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எடுக்கும்போது இது டீம் ஷீட் அப்படிங்கிறதுல கொடுத்துருந்தாங்க. ஸோ ஷாம் ஸ்மோலானி வெர்சஸ் நம்மளுடைய டிவல் பிரிவிஸ் அது ஒரு மிகப்பெரிய மேட்சப்பாக இருந்திருக்கு. திலக்வர்மா ஒரு அதிரடியான நாக் ஆடி இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு டீம் பும்ரா வந்து பேட்டிங் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷானும் வந்து ஓப்பனிங் பண்ண டிவல் பிரிவிஸ் ஒன் டவுனில் இருந்திருக்கிறாரு. ஸோ அதே நேரம் வந்து ரோஹித் சர்மா காமன் பிளேயர் அப்படிங்கிறதுனால ஸோ அவர் தான் வந்து ஸ்பெல்லில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஷாம் ஸ்மோலானி அந்த இடத்துல வந்துட்டு ஓவர் போட்டிருக்கார். ஸோ டோட்டலாக வந்து நம்மளுடைய ரோஹித் சர்மா ஒரு வேறு லெவலில் வந்து அதிரடியான ஒரு ஹிட்டிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறார். ஸோ ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை நம்மளுடைய முகமது நபி எடுத்திருக்கிறாரு. ஸோ 48 ரன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஆட்டம் இழந்திருக்காரு. ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக வந்து நம்மளுடைய டிவல் பிரிவிஸ் 37 பாலை ஃபேஸ் பண்ணி 33 ரன்கள் அப்படிங்கிறத வந்து அடிச்சிருக்கிறார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சாலிடான நாக் மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் ஸ்ட்ரகிளிலேருந்து வந்த சாலிடான நாக் அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீம் பும்ரா சைட்லேருந்து பேட்டிங்கில் ரொமாரியோ ஷெஃபர்டை களமிறக்கியிருக்கிறாங்க. ஸோ ரொமாரியோ ஷெஃபர்ட் வேறு லெவலில் வந்து அதிரடியாக வந்துட்டு மேட்சஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து பேர் போன ஒரு வீரர். ஸோ அவர் வந்துட்டு நீட்டாக வந்து வேறு லெவல் ஃபினிஷிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்கார். ஸோ பேட்டிங்கில் வந்துட்டு யார் யாரெல்லாம் ஆடி இருந்தா அப்படின்னா ஸோ ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், ஸோ டிவல் பிரிவிஸ், ரொமாரியோ ஷெஃபர்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல காமன் பிளேயராக இருந்த சிவாலிக் சர்மா இங்கே பேட்டிங்கும் ஆடி இருக்கிறாரு. ஸோ டோட்டலாக டீமோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 115 ரன்ஸ். ஸோ டோட்டலாக வந்து அவங்க அடிச்சிருக்கிறாங்க. இது 20 ஓவர் மேட்செலாம் கிடையாது. ஸோ டோட்டலாக அவங்களுடைய அந்த ஒரு ஸ்பெல்லுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு மேட்ச் அப்படிங்கிறது இருக்குது. 115 ரன்ஸ். ஸோ 116 ரன்ஸ் அடித்தா வின் அப்படிங்கிற வந்து களமிறங்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு 116 அப்படிங்கிற டார்கெட்டில் அந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா முகமது நபியும் திலக்வர்மாவும் ஓப்பனிங் ஆடி இருக்கிறாங்க. அதுதான் வந்து மாசான விஷயம். ஸோ முகமது நபி ஓப்பனிங்கில் 34 ரன்கள் ஆஃப் 27 பால். ஸோ அதே நேரம் திலக்வர்மாவும் ஒரு சூப்பரான ஒரு நாக் ஆட. ஸோ டோட்டலாக இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் டீம் ஹர்திக் தான் வந்துட்டு விக்டோரியஸாக இருந்திருக்காங்க. ஸோ திலக்வர்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முகமது நபி ஓப்பனிங்கோட ஒன் டவுனில் வந்துட்டு விஷ்ணு வினோத் இருந்திருக்கிறாரு. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பும்ரா 2 விக்கெட் ஹால் அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்கிறார். ஸோ இந்த ரொம்ப சஸ்பென்ஸான ஒரு விஷயம் என்னென்னா டிவல் பிரிவிஸ் வந்துட்டு ஓவர் போட்டிருக்கிறாரு. ஸோ அது இன்னுமே வந்துட்டு சம மாசான ஒரு விஷயம். ஸோ சிவ மாலிக் அப்படிங்கிற அவர் வந்து தரமான ஒரு டபுள் சைடு ஆடி இருந்தாலும் இது ஜஸ்ட் ஒரு ஓவர் மேட்ச் மாதிரி போகாமல் ஸோ ஜஸ்ட் வந்து காமனான ஒரு மேட்சாக தான் போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு அருமையான ஒரு மேட்ச் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு மிகப்பெரிய அச்சமும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான மேட்சஸ் அப்படிங்கும்போது நம்ம நிறையா ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறத கரெக்டாக நம்மளால் கால் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சோர்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஸ்கோர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ எல்லா சோர்ஸ்லேருந்து எடுத்து அதுக்கப்புறம் ட்ரஸ்டபுளான சோர்ஸ் மூலியமாக தான் வந்துட்டு நமக்கு அப்டேட் அப்படிங்கிறத வந்து கொடுக்க முடியும். ஸோ டோட்டலாக 115 அப்படிங்கிறப்பவே எனக்கு லிட்டு ஷாக் ஆயிடுச்சுனா 20 ஓவர் 115 அடிச்சாங்களா டீம் பும்ரா அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து 20 ஓவர் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் செஷனில் வந்து சும்மா அவங்க வந்து ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் தான் ஆடிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சிவாலிக் சர்மா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புது பிளேயர்ஸாக பார்த்தீங்கன்னா முகமது நபிலாம் உள்ள வேறு லெவலில் வந்து ஆடிருக்கிறார். ஸோ முகமது நபிலாம் இன்னும் பிளேயிங் லெவனுக்குள்ளே மும்பை இந்தியன் சைடில் வரவே இல்லை. ஸோ சிவாலிக் சர்மா இன்னும் ஸ்குவாட்லேருந்து இம்பாக்ட் பிளேயர் ரோலுக்குள்ளே கூட வரல. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு வேறு லெவலில் அந்த இன்ட்ரா ஸ்குவாட் மேட்சஸ்லாம் நம்ம வாய்ப்பு கொடுக்கும்போது ஸோ கண்டிப்பாக அது சம மாதமே இருந்திருக்கும். இந்த ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக மும்பை இந்தியன் டெல்லி கேபிட்டல்ஸ் இன்ஸ்டான மேட்சை வின் பண்ணுறதுக்கு ஒரு வேறு லெவலில் மிகப்பெரிய பயிற்சி அப்படிங்கிறது வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக வேறு லெவல் வின் பண்ண இன்னும் மாதம் இருக்கும். உங்கள் ஒப்பீனியனா மறக்காமல் நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீனவளவு புதிய மீட் பண்ணுறேன். அதுவும் வந்து விடைபெறுவது உங்களுடைய கிரிக்கெட் இந்தியா சமர்ட்மெண்ட். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.